சென்னையின் துறைப்பாக்கம் பகுதி மென்பொருள் நிறுவனங்கள் நிறைந்த ஒரு புறநகரம். இளைஞர்கள் அதிகமாக வேலை செய்து தங்கியிருக்கும் இந்த இடம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். ஆனால் ஒரு காலையில் அப்பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் நடந்தது. சாலையோரம் கிடந்த ஒரு சூட்கேஸிலிருந்து வீசும் துர்நாற்றம் அப்பகுதி மக்களை பயமுறுத்தியது. துறைப்பாக்கம் பகுதியில் வசிக்கும் மக்கள் அதிகாலை நேரத்தில் ஒரு பாதையில் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை கவனித்தனர். உடனடியாக அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது உள்ளே துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடல் கிடந்தது. அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். சற்றே கழித்து சடலமாக கிடந்த அந்த பெண் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான தீபா என்று அடையாளம் காணப்பட்டது. தீபா கடந்த 3 நாட்களாக காணவில்லை என்பதற்காக அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்திருந்தனர். தீவிர விசாரணையின் போது சடலம் கடந்த இடத்திற்கு அருகிலிருந்த ஒரு வீட்டு குடியிருப்பில் வசித்து வந்த மணி என்பவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். மணி தீபாவை கடந்த சில மாதங்களாக அறிந்திருந்தார் என்பதும் அவர்கள் நண்பர்கள் என தெரிந்தது. ஆனால் திடீரென்று அவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு ஒரு கொலையில் முடிந்தது. மணி தீபாவுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கொலையை செய்ததாக தெரியவந்தது. கொலை செய்யப்பட்ட உடலை எங்கு வைக்க வேண்டும் என்று மணியால் தீர்மானிக்க முடியாததால் உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து தெருவோரம் வைத்ததாக போலீசார் கூறினர். இந்த கொலை சம்பவம் சென்னையை பரபரப்பில் ஆழ்த்தியது. தொழில்நுட்பத்தினை அடிப்படையாகக் கொண்டு சிசிடிவி காட்சிகள் மற்றும் தடயவியல் ஆய்வுகள் மூலம் குற்றவாளி பிடிபட்டார். அதே நேரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இளம் தொழிலாளர்கள் நிரம்பிய இடங்களில் குற்றச் செயல்கள் எளிதாக நடக்கலாம் என்பதையும் ஒளியடுக்கின்றன. போலீசார் குற்றவாளியை உடனடியாக பிடித்ததோடு இந்த விவகாரத்தை சரியாக சீர் செய்தனர். சென்னை போன்ற நகரங்களில் குற்றச் செயல்களை தடுக்க போலீசார் மற்றும் பொதுமக்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். இந்த சம்பவம் இளைஞர்களுக்கிடையே நல்ல உடல் நலமும் மனநலமும் பேணிக்கொள்வதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது.